ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th 12th நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் Chapter 1 ஃபுல் அனாலிசிஸ் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட் பண்ணிங்க. அதனால தான் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த Chapter 2 என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அனாலிசிஸ் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சார், நீங்கள் வந்து தமிழ் மீடியத்துலேயும் என்ன பண்ணுங்கள் கொஸ்டின் சொல்லுங்கள் சார். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியம் புக்கே எடுத்து வச்சுங்க. நம்ம வந்து எக்ஸாம்பிள் நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டிங் நம்பர் வந்து சொல்கிறோம். அதனால தான் சரியா. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய வந்து தமிழ் வேர்ட்ஸும் நான் என்ன பண்ணுறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு நேராக நான் தமிழ் வேர்டும் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புக்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கூட எடுத்து வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். போத் அதாவது பப்ளிக் எக்ஸாமுக்கும் சரி பார்த்தீங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம் பற்றி சரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் என்னென்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதில் இந்தந்த கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடித்து நம்மளால் சொல்ல முடியும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எத்தனை எக்ஸாம்பிள் சம் இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 21 எக்ஸாம்பிள் சம் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை எக்ஸசைஸ் சம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 34 எக்ஸசைஸ் சம் இருக்குது சரியா. அப்படிங்கிறப்ப நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியர்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 55 சம்ஸ் பக்கத்தில் நமக்கு இருக்குது சாப்டர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2. ஆனால் நிறையா சப்ளியூஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது எக்ஸசைஸில் நிறையா இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கோம்னா நான் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கால்குலேட் பண்ணிப்பேன். ஒரு கொஸ்டினுக்கு 2-3 சப்ளியூஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 சம் கிட்டே இருக்கும் எல்லா சப்ளியூஷனையும் சேர்த்தோம்னா. அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈஸியாக உங்களால் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் சாப்டரே உங்களால் படித்து முடிக்க முடியும் சரியா. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு தயவுசெய்து நீங்கள் ஃபுல் சாப்டர் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோன்னா Chapter 2 இந்தந்த கொஸ்டின் தான் வரும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை நம்மளால் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ Chapter 2 இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இருக்க எல்லா சமயமே நீங்கள் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 2 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ இல்லாட்டி ஒரு 2 மார்க் இல்லை 2-3 மார்க் இல்லை 2-3 மார்க் ஒரு 2 மார்க் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வெறும் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இருக்குது பாருங்கள். இந்த 5 சப்ளியூஷன் நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சம் பாருங்கள். எக்ஸசைஸ் சம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 சம் இருக்குது பாருங்கள். மொத்தம் 11 சம். இந்த 11 சம்லேருந்து 2 சம் கண்டிப்பாக நமக்கு ஃபஸ்ட் ரிவிஷன் கொஸ்டினில் இருக்க போது நல்லபடியாக என்ன பண்ணுங்கள் பார்த்துங்க. இதில் முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் வேணவே வேணாம், எல்லாத்தையும் நீங்கள் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து ஒரே ஒரு சம் தான் முக்கியமான சம். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆட் பண்ணுறது மைனஸ் பண்ணுறது இந்த மாதிரி சம் தான் என்ன பண்ணிப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க சரியா. அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சம் இதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் 2.2 மாதிரியே உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் ஒரு சம் இருக்கும். இந்த 2 சம்லேருந்து 1 சம் 3 மார்க்கில் கேட்குற வாய்ப்பு இருக்குது. இந்த எக்ஸசைஸில் இந்த 3rd சம் இருக்குது பாருங்கள். இதை வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த எக்ஸாம்பிள் சம் கேட்கலாம், இல்லாட்டி இந்த எக்ஸசைஸ் சம் என்ன பண்ணலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 1-2 ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இசட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, டபுள்யூக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சம்லாம் உங்களுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொஸ்டின் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கேட்குற வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலில் இருக்க வீடியோவை அதாவது உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் 2.1 அப்படின்னு சொல்லி போட்டு வின்சென்ட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க அந்த சம்ஸோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3rd எக்ஸசைஸ். 3rd எக்ஸசைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ அதாவது வந்து பார்த்திங்கன்னா 3rd எக்ஸசைஸும் ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான். இல்லை எக்ஸாம்பிள் சம்ஸ் எதுவுமே கிடையாது. இதே மாதிரி அதாவது போன எக்ஸசைஸ் மாதிரியே தான் Z1, Z2, Z3 ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் சரியா. சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போத் சைட்ஸ் ஆர் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா அடிட்டிவ் இன்வெர்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மல்டிபிலேட்டிவ் இன்வெர்ஸ் இந்த மாதிரி சம்ஸ் வந்து என்ன பண்ணலாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் 2.3 கொஞ்சம் நீங்கள் ஆனால் இது வந்து முக்கியமான எக்ஸசைஸ் கிடையாது. இதில் வந்து இது வரைக்கும் எந்த எக்ஸாமிலும் நீங்கள் கேட்டது கிடையாது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் பப்ளிக் எக்ஸாம் நம்ம நினைவில் வச்சு இந்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணுறோம் படிக்கிறோம். அதனால் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பார்த்துங்க. அடுத்த எக்ஸசைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இங்கே இருக்கு பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிங் நம்பர் 2.4.2 இருக்க இந்த 10 ப்ராப்பர்ட்டிஸ் 10 பண்புகளையும் நல்லபடியாக தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. இதிலிருந்து தான் க்ரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நல்லபடியாக என்ன பண்ணுங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
இப்போ சம்ஸ் வந்து பார்க்கும்போது ரியல் நம்பர் தனியாக, இமேஜினரி நம்பர் நம்பர் தனியாக, அதாவது கற்பனை எண் தனியாக, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயல்பு எண் தனியாக உங்களுக்கு பிரித்து எழுத தெரியும். அதாவது இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர், ஐ கூட இருக்கிறது ஃபுல்லாக இமேஜினரி நம்பர். எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயல் எண், ஐ கூட இருக்கிறது ஃபுல்லாக கற்பனை எண் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மெத்தடில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சம் கேட்குற வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த சம் இருக்குது பாருங்கள், எக்ஸாம்பிள் 2.4, இது வந்து மார்ச் 2020 கேட்ட பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டினு இது. அதனால் இதை தெளிவாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க. இந்த இந்த கொஸ்டினும் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 3 மார்க்கில் என்ன பண்ணலாம் கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த அதாவது இந்த தேர்ட் எக்ஸசைஸ் வந்து அதாவது இந்த எக்ஸசைஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். இதில் இதுதான் முக்கியமான சம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், இந்த அதாவது கொஸ்டினில் இந்த செகண்ட் சப்ளியூஷன், அதாவது எக்ஸாம்பிள் 2.8 கொஸ்டினில் கண்டிப்பாக இந்த செகண்ட் சப்ளியூஷன் இருக்க போகுது. சரியா? அதாவது பியூர்லி இமேஜினரி, பியூர்லி ரியல் அப்படின்னு சொல்லி ஒன்று இந்த சம் கேட்கலாம். இல்லாட்டி இதே சம் எக்ஸசைஸில் இருக்கும் பாருங்கள், எக்ஸசைஸில் இங்கே இருக்கு பாருங்கள், 7th சம்மில் செகண்ட் சொல்யூஷன். இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு சம் என்ன பண்ணலாம் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இந்த ஃபோர்த் சம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை என்ன பண்ணலாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதனால் இந்த மாதிரி சம்ஸ்லாம் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி இந்த செகண்ட் சம் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதனால் இதை பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதுலேருந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 6th சம் ஒரு தடவை என்ன பண்ணிக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாமில், சரியா, ஃபஸ்ட்டு மிட்டமில் ஒரு கொஸ்டினில் என்ன பண்ணிக்காங்கன்னா இந்த 6th சம் கேட்டிருக்காங்க. சரியா? அதனால் அதையும் என்ன பண்ணுங்க ஒரு தடவை பார்த்துக்குங்க. அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த எக்ஸா ப்ராப்பர்ட்டி, அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மட்டோட என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பண்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் ஒன் வேர்ட் ஹெட்டிங் நம்பர் 2.5.1 இதுலேருந்தும் க்ரியேட்டிவ் ஒன் வேர்ட் கேட்கலாம். அதாவது இந்த ட்ரையாங்கிள் இனிக்வாலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, முக்கோண சமநிலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுமானா தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், 3 மார்க்லேயும் 5 மார்க்லேயும் என்ன பண்ணலாம் கேட்கலாம். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து தியரி பார்ட் அதாவது ரிசல்ட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். இருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்துக்கிறதுக்கு நல்லது. சரியா? ஏன்னா போன தடவை என்ன பண்ணிருந்தாங்க 10th என்ன பண்ணிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெலிட்டட் போர்ஷன்லேருந்து கூட என்ன பண்ணாங்கன்னா 1 or 2 கொஸ்டின் உங்க அதை உடனே டெலிட்டட் போர்ஷன்லேருந்து கேட்பாங்களா சார் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணி போயிடாதீங்க. இதை நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஏற்கனவே இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதனால் ட்ரையாங்கிள் இனிக்வாலிட்டி முக்கோண சமநிலையும் சும்மா நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் வர எல்லா சமயமும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மாடுலஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இந்த மாடுலஸ் கண்டுபிடிக்க சம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 2.9, 2.10 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் 3 மார்க்கில் என்ன பண்ணலாம் கேட்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இந்த கொஸ்டின் இருக்குது பாருங்கள், அதாவது எக்ஸாம்பிள் 2.11 ஃபாதரஸ் நியரஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட் வந்து ஆர்ஜின்லேருந்து ஃபாதரஸ்டாக இருக்குது, நியரஸ்ட்டாக இருக்குது, அருகில் இருக்குது, தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்கும். இந்த சம் என்ன பண்ணலாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சமும் கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் 2.12 என்ன பண்ணிக்காங்கன்னா கேட்டிருக்காங்க எக்ஸாமில், இதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொஸ்டின் ஈஸியாக கேட்கணும், ரொம்ப சிம்பிளாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த கொஸ்டின் அதாவது எக்ஸாம்பிள் 2.13 வந்து கேட்கலாம். டைரெக்டாக போய் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இஜெட் மாடுலஸ் ஆஃப் இஜெட் 1 ப்ளஸ் இஜெட் 3 போட போகிறோம். லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இஜெட் 1 மைனஸ் இஜெட் 2 போட போகிறோம். சரியா? ரைட் சைடு வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம், லெஃப்ட் சைடு வந்து மைனஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து என்ன பண்ணுறோம்னா லெஃப்ட் சைடு வந்து மாடுலஸ் போட போகிறோம். அதாவது நெகட்டிவ் நம்பர் வந்தாலும் அதை பாசிட்டிவாக மாற்ற போகிறீங்க. அவ்வளோதான். எந்த ஃபார்முலா சொல்லியிருக்கேன்னா இங்கே கீழே இருக்கு பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் டைரெக்டாக நீங்கள் வேல்யூ எடுத்து மாடுலஸ் ஆஃப் இஜெட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் 2, அதை எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான செம்மு. நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் 2.14 வின்சென்ட் மேக்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் இந்த செம் கிடச்சிடும். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செம்மு, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான செம்மு. சரியா? எக்ஸாம்பிள் 2.14 அதே மாதிரி 2.15 சார் என்ன சார் எல்லாத்தையும் முக்கியமான க்வெஸ்சன் சொல்லிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், செகண்ட் சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர், ரொம்ப சிம்பிளான சாப்டர். ஒரு 1 hour இல்லை 2 hours உட்காந்து தெளிவாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஏன்னா எல்லா சம்மே ஒரே மாதிரி மெத்தடில் தான் என்ன வரும். ஏன்னா எக்ஸாமில் இருக்க சம் மாதிரியே எக்ஸசைஸ்லாம் என்ன பண்ணிப்பாங்கன்னா மோர் ஓவர் எங்களுக்கு வந்து என்ன பண்ணிப்பாங்க கொடுத்துருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி இந்த சம் இருக்குது பாருங்கள், ஹேஸ் 4 சொல்யூஷன்,
இல்லை 5 solution அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம நம்ம சேனலில் நம்ம யூடியூப் சேனலில் ரொம்ப ஈஸியாக டீச் பண்ணி உங்களுக்காக நம்ம என்ன பண்ணி போனால் அப்லோட் பண்ணிட்டு போவோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் பாருங்கள், செகண்ட் சாப்டர்லேருந்து எத்தனை கொஸ்டின் 3 mark, 2 mark, 5 mark வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி. அதே மாதிரி ப்ளூ பிரிண்ட் வேணும்னா 12th Max ப்ளூ பிரிண்ட் வின்சென்ட் மேக்ஸ்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு என்ன ஆயிருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சரியா, மூலங்களை காண்க அப்படின்னு சொல்லி நம்மளாம் கேட்கலாம். அதுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக உங்களால் 2 mark என்ன பண்ணணும்னு எடுக்க முடியும். அதனால் இந்த சம் என்ன பண்ணலாம் கேட்கலாம், ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 - 8. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளை கொஸ்டினில் இந்த சம்லாம், அதாவது மண்டே எழுத போகிற கொஸ்டினில் இந்த சம்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பப்ளிக் எக்ஸாமுக்கும் என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே எக்ஸசைஸ் 2.5 ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான எக்ஸசைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொஸ்டின் 2 mark, 3 mark வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 5 mark சொல்லி பார்த்திங்கன்னா அந்த பியூர்லி இமேஜினரி பியூர்லி ரியல்னு சொன்ன பாருங்க, போன எக்ஸசைஸ் அதான் வந்து 5 mark கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சாப்டர் இதுலேருந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினிஷன் மட்டும், இந்த சர்க்கிளோட டெஃபினிஷன் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்க சர்க்கிளோட டெஃபினிஷன் மட்டும் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வட்டத்தின் வரையறை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க. சப்போஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 mark கண்டிப்பாக 2 mark 3 mark சென்டர் கண்டுபிடிக்க சொல்லி, அதாவது மையம், வட்டத்தின் மையம், ஆரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவேஷனை என்ன பண்ண அந்த ஃபார்மெட்டில் எழுதி இதில் ஏதாவது ஒரு சம் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் 5 mark என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த கார்டீசியன் ஃபார்மெட்டில் மாற்றி எழுதுகிற பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் செகண்ட் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸோடு நமக்கு முடியுது, மீதி எல்லாம் நமக்கு டெலிட்டட் போர்ஷனில் போயிடுச்சு. அதனால் மொத்தமே 6 எக்ஸசைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இருக்கும் செகண்ட் சாப்டர். அதனால் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் நம்ம சொன்ன கொஸ்டின்ஸை நான் தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க, நல்லபடியாக நீங்கள் படிங்க. அடுத்த சாப்டர் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இருக்க அந்த வீடியோஸ், அதாவது வின்சென்ட் மேக்ஸ் சேனலில் இருக்க 12th Max வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் சரியா. மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் சேனலையும் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.